ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த நியூ டே நியூ ஹோப், இந்த டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அவர் நாமம் என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:6 வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆமென். அவர் நாமம் நித்திய பிதா. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய காலமாய், காலங்காலங்காலமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில அழிவில்லாதவர். அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு, அவர் ஆதியும் மந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாமானவர். தேவ பிள்ளையில அவர் நித்திய 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 காலமாய் இருக்கிறவராய், இன்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் திரித்துவம் நிறைந்தவர். இந்த பிதாவாகிய தேவன் அண்ட சராசரியை சிருஷ்டித்து சிருஷ்டிப்பின் மணிமகுடமாகிய மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறார். தேவ பிள்ளையில அவர் மனிதனை சிருஷ்டித்த போது மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை மனிதன் மீறும் போது பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் ஆமீர் ஒரு இடைவெளி உண்டாகிறது. அந்த உறவில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த இடைவெளியை, அந்த பாதிப்பை, அந்த உறவை சரி செய்வதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது. பல தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், பல நியாயாதிபதிகள் வருகிறார்கள், யாராலையும் அது சரி செய்ய முடியவில்லை. தேவ பிள்ளையில 2022 முன்பாக பிதாவாகிய தேவனே தேவ குமாரனாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுகிறார். ஆமென். அவர்தான் இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளையில அவருடைய பிறப்பை தான் இந்த நாட்களில் நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் 2022 முன்பாய் வந்து இழந்து போன மனுஷனுடைய உறவை சரி செய்து தேவ பிள்ளையில அவன் மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்து மனிதனை மீட்டெடுக்கிற ஒரு மீட்பின் வேலையை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்பின் வேலையை நிறைவேற்றின பிறகு அவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணி போகிறார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது அந்த தேவகுமார் நமக்குள்ள எப்படி காணப்படுகிறார்? ஆவியானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவாகிய தேவன் மீட்பராகிய கிறிஸ்து இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆவியானவராய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய், இன்றைக்கு நித்திய நித்திய காலமாய் நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தான், அதனால தான் அவர் நித்திய பிதா. ஹல்லேலூயா. சங்கீதலின் புஸ்தகம் 16:11 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். பாருங்க, அப்ப நித்திய ராஜா நமக்கு என்ன செய்கிறார்னா, ஜீவ மார்க்கத்தை நம்மளுக்கு காண்பித்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அவரது ஜீவனை, நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து அந்த நித்திய வாழ்வை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நித்திய ஜீவனை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோடு நம்ம வாழ்வு முடிஞ்சு போகிறதுல, இதன் பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு தான் மோட்ச லோகம். ஆமேன். அதுதான் பரலோக ராஜ்யம். அதற்காக நம்ம அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம சரியான வழியில் நடத்துவதற்காக தான் ஆவியானவரை அனுப்பினார். அப்போ பாருங்க, நீ நித்திய பிதா நித்திய ஜீவனை கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம நித்திய பேரின்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையில நீங்களும் நான் உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணுமா? சந்தோஷமா இருக்கணும், பேரின்பத்தோடு இருக்க வேண்டும் என்று அந்த நித்திய பேரின்பத்தை தந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி தான் இயேசுவின் பிறப்பின் செய்தி. இன்னைக்கு அந்த பேரின்பத்தை, இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நித்திய பிதா தருவதற்கு உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, நித்திய பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, சதா காலங்களிலும் ஜீவித்து அரசாளுகிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் நித்திய பேரின்பத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. யார் யார் எப்படிப்பட்ட துக்கத்தோடு காணப்படுறேன்னு தெரியல, ஆனால் இவங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், பேரின்பம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்துட்டுங்க. எல்லா தீங்குக்கும் விலை விலக்கி காற்றுகளும் தெய்வ பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமே. தேவ பிள்ளையிலே அவர் நித்திய பிதா, அவர் நித்திய ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறார்.